என்னன்னே தெரியல மருமகளே, எனக்கு ஒரே மயக்க மயக்கமாக வருது, நிற்கவே முடியல. ராத்திரி ரெண்டு தடவை எழுந்திருப்பேன், ஆனால் நான் எந்திரிச்ச மாதிரி தெரியல, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி அத்தை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம போய்க்கலாம். அர்ஜுன் என்னன்னு கொஞ்சம் பாருடா, ஏன் அத்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியலையே. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எபிசோடை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாக கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரோஜா எபிசோட் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் மோதர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அறக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவம் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம அணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பால சித்தப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு குளோரோஃபார்ம் வச்சு நம்ம பாட்டியை வந்து மாய்க்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூமில் இருக்க நகையை தனக்கு சாதகமாக வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ மாற்றிட்டு ஒரிஜினலாக அவங்க வீட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த குளோரோஃபார்மாக நம்ம யசோதாவை மூணுனால நம்ம யசோதாவாலையும் காலையில் எந்திரிக்க முடியல. ஸோ இப்போ காலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எழுந்து ரெடியாகி கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யசோதாவும் வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டியாலும் எந்திரிக்க முடியாமல் ஆனால் எந்திரிச்சு ரெடியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் மயக்கமான நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அணுவும் பாலச்சித்தமும் வரும்போது நம்ம அர்ஜுன் என்ன கேட்குறாரு, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, நாங்களும் அந்த ஃபவுண்டேஷன் திருப்பலாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லையே, இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது வீட்டில் இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து போனால் தானே மாமா மரியாதை அப்படின்ற மாதிரி நம்ம அணு வந்து நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம ரோஜா என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டியை கூட போகிறாங்க. ஸோ பாட்டியால் கதவை திறக்க முடியாமல் ஒரு மயக்க நிலையில் வந்து கதவை திறக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மயக்க மயக்கமாக வருது, ஒருவேளை பிபி ஷுகர் ஏதாவது ரைஸ் ஆயிடுச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் வந்து ஏற்கனவே ரூம்குள்ளே போயிட்டு அந்த நகை பாக்ஸ் எடுக்க போனப்போ அங்கே அந்த கர்ச்சீஃபை பத்துறாரு. ஸோ இப்போ கண்டிப்பாக இது அணுவோட வேலை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் பண்ணுறதுக்கு அணு ஏதோ பண்ணியிருக்கான்ற மாதிரி நம்ம அஸ்வின் கிட்ட சிக்னல் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்ம அஸ்வின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலையாடுறாரு. ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அணு பண்ண திரளங்கடி வேலையை நம்ம அர்ஜுன் கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இப்போ நம்ம அணு என்னதான் நினைச்சாலும் அந்த ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டை நம்ம அன்னபூர்ணிமா மேலே ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எடுத்து நடத்த தான் போகிறாங்க. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.